ஏஸ்னேகா, இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்யணுமா? பின்னடா, ஏசி ரூம்ல உட்காந்து உத்தியோகம் பார்த்துட்டு மாசம் மாசம் 31ஆம் தேதி சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்க போறியா? சரி சரி, பாட்டி எங்க? நேத்து தயாரிச்ச பாக்கெட் எல்லாம் பத்மா மாமியத்துல கொடுக்கறதுக்கு போயிருக்கான். அம்மா, அன்னைக்கு அந்த பிரியாத்துக்கு போயிட்டு வந்தியே, என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு திதி பண்ணிட்டாலாம். அவ அண்ணன் அறுவாள் எடுத்துண்டு யாராவது கிச்சான்னு என்ன விட்ட வந்துட்டான். என் பேரு மணின்னு போய் சொல்லி தப்பிக்க வேண்டியதா போயிடுச்சு. சகிச்சுக்காதீங்க அத்தா, இந்தாங்க ஸ்னேகாக்கா. இதெல்லாம் விடுங்களே, நான் பாத்துக்கிறேன். ஏ அத்தா, நம்மளோட கல்யாணத்துக்கு இந்த வடா மப்பளத்தை பாக்கெட்ல போட்டு கொடுக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே. ஏய் ஆரம்பிச்சிட்டியா நீ? நீ உருப்படவே மாட்டே, ஏன் உள்ள போ. அவனே ஒரு விளங்காத வெண்ண, அவனை கல்யாணம் பண்ணிக்க போற நீ விளக்கண்ண. அவன் மேல கைய வச்ச அப்புறம் சோர்த்து என்ன கை இருக்காது உனக்கு? சாக்கிறத என்னடா, அவளை தொட்டவண்ண ஒரேதா தூள்ற. அப்படின்னா என் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நான் போயிடுறேன். ரத்னசாமி, பணத்தை ஏற்கனவே உன்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அதைத்தான் மறுபடியும் திருடிட்டிய. ஏண்டி, உன்னை செல்லமே கண்ணே மணியே பட்டேன்னு கொஞ்சினா எனக்கே சுண்ணாம்பு தடவையா? ஹலோ, உங்க பேர் தான் ரத்னசாமியா? ஏன் இப்படி பேயாட்டம் ஆடுறீங்க? நாங்களே வடா வத்தல் வித்து பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். எங்க கிட்ட 7 லட்சம் ரூபாய் இருந்தா நாங்களே தினம் தினம் 70 ரூபாய்க்கு வடா வத்தல் வித்துட்டு இருப்போமா? இதெல்லாம் செட்டப்படி 7 லட்சம் ரூபாய் திருடிட்டு சாப்பாட்டுக்கே இல்லாத மாதிரி வெளிவேஷம் போறீங்க. எனக்கு என் பணம் வேணும், அவ்வளவுதான். பாத்தியா ஸ்னேகா, இதுக்கு தான் நான் அப்பாவே சொன்னேன், அவங்க கிட்ட பணம் கொடுத்ததை எழுதி வாங்கி கொடு. சொன்னதை கேட்டியா? அண்ணா, உள்ள பணம் எதுவும் இல்லைண்ணி. பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லி தொலையண்டி. கையடு ரத்னசாமி, மரியாதையா வெளியில போயிடு, இல்லன்னா நான் போலீஸ்க்கு போக வேண்டி இருக்கும். பாலும் தேனும் கொடுத்து வளர்த்தமே இவ்வளவு நேரம் உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நடி போலீஸுக்கு போறது, நான் போலீஸுக்கு போறேன். நீ 7 லட்சம் ரூபாய திருடிட்டேன்னு போலீஸ்ல புகார் கொடுக்கறேன். போலீஸ் வந்தாதான் நீ திருடின பணத்தை ஒளிச்சு வச்சிருக்க பணத்தை என்கிட்ட எடுத்து கொடுப்பேன். போ, தாராளமா போ, நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். போறேன்டி, போறேன். முதல்ல உன்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறேன், அதுக்கப்புறம் உன்னையே வாங்குறேன். வாங்கடா.
ஏண்டா பணம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்குமா? ஆமா. எவ்வளவு? 7 லட்சமா? சாபாஷ். அம்மா எப்படி கண்டுபிடிச்ச? அம்மா நீங்க போட்டு கொடுத்த திட்டப்படி ரத்தினசாமி ஐயாவை நாங்க மெட்ராஸ்ல ஃபாலோ பண்ணும்போது அவர் அந்த சினேகா வீட்டுல போய் 7 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறத பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பணம் அவர் கைக்கு வந்ததும் அடிச்சுட்டு வந்துட்டோமா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நடுவுல இந்த பணத்தை வேற ஒண்ணு அடிச்சுட்டு போக பார்த்தா. ஐயோ அப்புறம் அது யாருன்னு தெரியலம்மா. பணத்தை உடல திரும்பி பிடிக்கிட்டு வந்துட்டோம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எங்க போனாலும் நம்ம கைக்கே திரும்பி வந்துரும்னு சொல்லுவாங்க. இது என் அப்பா விட்டு பணம். அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதனாலதான் கரெக்டா என் கைக்கே வந்து சேர்ந்துருச்சு. இந்த பணத்துக்காகத்தானே அந்த சினேகா பின்னாடி நாயா பேயா அலையிறதா என் புருஷன் சொன்னாரு. டேய் இப்பதான் பணம் வாங்கிட்டார்ல, அதனால இனிமே அவ பின்னாடி என் புருஷன் போனார்னா அவர் கைய கால வாங்கி. ஆமா அந்த சிரிக்கு சினேகாவே அண்ணாடங்காச்சி. அவளுக்கு ஏதியா 7 லட்சம்? தெரியலம்மா. எவ வீட்டு பணமா இருந்தா எனக்கு என்ன? ஏன் பணம் எனக்கு சேர வேண்டிய பணம், அது எனக்கே வந்து சேர்ந்துருச்சு. நீங்க போங்க. பணம் பணம்னு அந்த சிரிக்கு சினேகா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாரு. பணத்தை மீட்டுட்டோம், இனிமே அவகிட்ட இருந்து என் புருஷனை மீட்டுட்டோம். அதுதான் இனிமே என் வேலை. ரத்னசாமி வந்து உக்காருங்க. எஸ் ஐ இப்ப வந்துருவாரு. என்ன சந்திரன், இந்த 7 லட்சம் ரூபாய் விவகாரத்தை போலீஸ்ல சொல்லிதான் ஆகணுமா? வக்கீல் ரகு வந்தாச்சு, எஸ் ஐ வரப்போறாரு. இன்னுமா உங்களுக்கு தயக்கம்? அது ஏன்னா இந்த கேஸ்ல சினேகா மாட்டிக்கிட்டா பணம் எனக்கு கிடைச்சிரும். ஆனா சினேகா எனக்கு கிடைக்காம போயிடுவாளே, அதான் யோசிக்கிறேன். கொஞ்ச நாள் அவளும் தான் ஜெயில் கழி திங்கட்டுமே, திமிர் அடங்கும்ல. குற்ற நிரூபணம் ஆயிடுச்சுன்னா போலீஸ் சினேகாவை உள்ள பிடிச்சி போட்டுரும். அப்புறம் எப்படி நான் அவளை அடையிறது? நானே போலீஸ்ல மாட்டி விட்டேன்னு ஒரேடியா உறவு முறிச்சுக்கிட்டானா என்ன பண்றது? இப்போ உறவு ரொம்ப சுமூகமா இருக்கிறதா நினைப்பா? அது இல்லையா, எனக்கு பணமும் வேணும் சினேகாவும் வேணும். மீசையே நனையாம கூழ குடிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆமா பண்ணிடலாம் சார். முதல்ல கேஸ ஃபைல் பண்ணிடுவோம், அப்புறமா பேசி பக்குவமா பார்த்து பண்ணிடலாம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதான் வக்கீல சொல்லிட்டார். அப்புறம் என்ன? வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங். வாங்க சந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு வந்திருக்கோம். என்ன விஷயம் சொல்லுங்க. இவர் பேரு ரத்னசாமி, ஊரு கும்பகோணம், பிசினஸ் மேன். என்னோட ஃப்ரெண்டு தான் சார். அப்படியா? ரொம்ப நாளா பழக்கம். அப்படியா? விஷயம் என்னன்னு சொல்லுங்க, நம்மளால முடிஞ்ச செஞ்சிடலாம். நம்ம ஊருக்காரா வர போயிட்டாரு. சினேகான்னு ஒருத்தி, அவ இவருக்கு 7 லட்சம் ரூபாய் கடன் பாக்கி. அதை கொடுக்கற மாதிரி கொடுத்து பின்னாடியே அடியாட்களை அனுப்பிச்சு மிரட்டி பிடுங்கிட்டு போயிட்டா சார். இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இது மாதிரி எத்தனையோ கேஸ் பார்த்துட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க தான் சார் எப்படியாவது சினேகா கிட்ட இருந்து அந்த 7 லட்சம் ரூபாவை மீட்டு தரணும். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, மத்ததை பாத்துக்கலாம். சரிங்க சார். புரியுது. என் பணம் 7 லட்சம் சார். அதுக்காக அவ என்ன படுத்தின அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். மனசை போட்டு அழட்டிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ரத்னசாமிங்கிற பேரை கேட்டாலே அவ பயந்து நடுக்கிற மாதிரி பண்ணுங்க சார். பண்ணியாச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அது போதும். வர்றேன். வர சார். அக்கா பேசாத, இவர் காலே அப்படி இல்ல இல்ல காதுக்கு. அதான் ஒருவேளை போல இருக்கு, அத பாட்டி செருப்பு பிஞ்சிருக்கு. பிரியா கொஞ்சம் பேசாம இரு. பாட்டி
பாட்டி, பாட்டி என்னமோ நடந்திருக்கு. லைட்டை போடு, லைட்டை போடேடா. ஏதோ சண்டை நடந்த மாதிரி இருக்கு. ரேகா, யூ பாட்டியோட கண்ணாடி. ஐயோ பாட்டி, 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 பாட்டி. பாட்டி யாரும் நன்னா அடிச்சிருக்கா. அச்சா, பாட்டிக்கு ஏதோ ஆபத்து. நீங்க எந்த பொருளையும் தொடாதீங்க, அப்படியே இருங்க. நான் ஏழுமலைக்கு போன் பண்றேன். அச்சா, என்னால முடியல கிச்சா. பாட்டி யாரும் ஈவருக்குமே இல்லாம அடிச்சிருக்காங்க போல இருக்கு. ஹலோ, எஸ் ஐ ஏழுமலை இருக்காரா? ஆமா சார், நான் பண்ணிட்டு பேசுறேன். பாட்டிக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். பாட்டி யாரும் கொண்டுதாங்க நினைக்கிறேன் கிச்சா. பாட்டிக்கு என்னமா ஆச்சு? பிரியா, 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 பாட்டி. சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க போடுங்க. சார், இந்தாங்க. சார், அந்த கத்தியில் உள்ள கைரேகை லேபுக்கு அனுப்பி இம்மிடியேட்டா எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க. ஓகே சார். ஸ்னேகா, நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காலையில உங்க வீட்டு வந்து கலாட்டா பண்ணானே ரத்னசாமி, அவன் தான் இந்த காரியத்தை பண்ணான்னு நினைக்கிறீங்களா நீங்க? தெரியல சார், எனக்கு ஆதரவா இருந்த ஒரே ஒரு ஜீவன் பாட்டி தான். அவங்கள போய் இப்படி ஈவ இருக்கும் எல்லாம் அடிச்சு போட்டிருக்காங்க. நகை பணம் ஏதாவது திருட்டு போயிருக்கா? இல்ல சார், எங்க வசதி தான் உங்களுக்கே தெரியுமே. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? யார் மேல சந்தேகம் இருக்குன்னு தான் நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டோம் இன்ஸ்பெக்டர். இப்ப எப்படி விசாரிச்சாலும் நீங்கெல்லாம் சொல்ற மனநிலைமையில இல்ல. ஓகே, நான் கிளம்புறேன். நீங்கெல்லாம் அப்செட் ஆயிருக்கீங்க. ஆனா ஒண்ணு சொல்ற ஸ்னேகா, பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு என் மனசு சொல்லுது. நம்ம நல்லதே நினைப்போமே. கவலைப்படாம இருங்க, நல்லதே நடக்கும். கான்ஸ்டபிள், எஸ் சார். காலையில உங்க ஸ்டேஷனுக்கு கூட்டுவா, டீடைலா விசாரிக்கலாம். ஓகே, நான் வரேன் மேடம். தேங்க்ஸ். பாட்டி,
நீங்க கண்ண முழிச்சிட்டா டாக்டர் உடனே தகவல் தர சொன்னாரு. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். நான் இப்படி இங்க வந்த ஆக்சிடென்ட் ஆகி நடு ரோட்ல இருந்தீங்க. மகேஷ் ஒருத்தர் தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்தாரு. அவர் மட்டும் உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தார்னா நீங்க செத்தே போயிருப்பீங்க. 2 மாசமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க பிழைச்சது புனர்ஜென்ம சார். மகேஷ் அது யாரு? அவர் அடிக்கடி இங்க வருவார் சார். நீங்க அவர் குழந்தைக்கு ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்களாமே. சரவண எப்ப குணமாவார்னு அடிக்கடி விசாரிப்பாரு. ஓ அந்த மகேஷா, அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. அந்த குழந்தை, டிஎன்ஏ ரிப்போர்ட், மகேஷ், புகழ்மணி. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது சார். உங்க கண்டிஷன் ரொம்ப சீரியஸ் ஆயிடும். நர்ஸ், அந்த மகேஷோட ஃபோன் நம்பர் தெரியுமா? அவர் கொடுத்து வச்சிருக்கார் சார். நர்ஸ், தயவு செஞ்சு மகேஷோட நம்பரை கொஞ்சம் போட்டு கொடுங்களேன். நீங்க இப்ப இருக்கிற கண்டிஷன்ல போன்ல பேச கூடாது சார். ப்ளீஸ் நர்ஸ், கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ரொம்ப அர்ஜென்ட். நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அவர் வீட்டில் இல்லை. நீங்க யாரு? என் பேர் சரவணன். அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? அது அவர்கிட்ட தான் பேசணும். நான் அவரோட வைஃப். என் பேர் ரோஜா. இஷ்டம் இருந்தா விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா ஈவினிங் போன் பண்ணுங்க. மேடம், உங்க குழந்தை என்ன சொல்றீங்க நீங்க? உங்க குழந்தைய பத்தின முக்கியமான ரகசியம் எனக்கு தெரியும். என்ன சார் சொல்றீங்க? என்ன ரகசியம்? அது வந்து அது அது ஹலோ அது வந்து ஹலோ சரவணன் சொல்லுங்க, என்ன ரகசியம்? என் குழந்தை, என் செத்து போன குழந்தைய பத்தி, அதை பத்தி என்ன தெரியும்? ஹலோ ஹலோ சொல்லுங்க ப்ளீஸ் சார். அது அது வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சரவணன்? ஹலோ ஹலோ சொல்ற யார்
என்ன எதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள லைனை கட் பண்ணிட்டாரு. அவர் யாரு, என்ன, எங்க இருந்து போன் பண்றாரு எதுவுமே தெரியலையே மாமா எனக்கு. ஐயோ, என் குழந்தைய பத்தி ஏதோ ரகசியம் தெரியனாரே, நான் அவரை எங்கன்னு போய் தேடுவேன் மாமா. பதட்டப்படாம இருமா, அவரே திரும்ப போன் பண்ணுவாரு. அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல மாமா. மாமா, இப்ப வந்து நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியாதா? இல்ல, அதுக்கு முன்னால அவரு மகேஷ் தானே கேட்டாரு. அப்போ மகேஷ்க்கு அவரு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மகேஷ்க்கு ஒரு போன் போடு. கரெக்ட் மாமா. பொறுமையா பொறுமையா, நம்பரை மாத்தி போட்டுறாத. மகேஷ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு மாமா. இவர் கொஞ்சம் கூட சென்ஸ் கிடையாது மாமா. ஆபீஸ்ல ஏதாவது வேலையா இருப்பாமா? நீ ஆபீஸ் லேண்ட்லைன் போடு, ட்ரை பண்ணு. ஹலோ, குட் மார்னிங், மகேஷ் கிரானைட்ஸ். சித்ரா, நான் ரோஜா பேசுறேன். மகேஷ்க்கு லைன் கொடு, ரொம்ப அர்ஜென்ட். சாரி மேடம், சார் இப்பதான் பிசினஸ் விஷயமா திடீர்னு திருச்சி கிளம்பிருக்காரு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கிளம்பினாரு. திருச்சியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணோம் மேடம், எங்கேஜ்டாவே இருந்தது. அதான் சார் எங்களை இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. நாளைக்கு வந்துருவார் மேடம். ஏமா, ஏன் ஏன் அழுற? சரவணன் ரகசியம் எது சொல்லி என்ன பதற வச்சிட்டு லைன் கட் பண்ணிட்டாரு மாமா. மகேஷ் திடீர்னு பிசினஸ் விஷயமா திருச்சி போயிட்டாரா? நாளைக்கு தான் வருவார மாமா. என் குழந்தைய பத்தி என்ன ரகசியம்னு தெரியல மாமா. அந்த கடவுள் கூட எவ்வளவு காரணியே இல்ல மாமா. நீ முதல்ல அழுவறத நிறுத்துமா, மகேஷ் கண்டிப்பா போன் பண்ணுவான். இல்லனா நாளைக்கு காலையில வந்துட்டு போறான். இவ்வளவு நாள் அந்த குழந்தைய பத்தி எதுவுமே தெரியாம பொறுமையா தானே இருந்த. இன்னும் ஒரு நாள் இருக்க கூடாதா? நான் எப்படியாவது முயற்சி பண்ணி மகேஷ் பிடிக்கிறேன். நீ கொஞ்சம் அழாம இரு. மகேஷ் எனக்கு போன் பண்ணவை, அந்த சரவணனை போன் பண்ணவை, என் குழந்தைய பத்தின ரகசியத்தை எனக்கு சொல்லிடு ப்ளீஸ் ப்ளீஸ். இருக்கவே கூடாது. இப்பவாவது சுதி சுத்தமா போய் அவனை சாகடிச்சு தொலை. இப்போ போலீஸ் செக்யூரிட்டி ரொம்ப கெடுபடியா இருக்கு. அவன் வாயை திறந்துட்டானா, நம்ம எல்லாம் உள்ளதான் இருக்கணும். இப்பவே அவன் வாயை திறந்துட்டான். என்ன சொல்ற நீ? சரவணனுக்கு சேனன் வந்து மகேஷ்க்கு போன் பண்ணி ஏதோ பேசிருக்கான். நல்ல வேலை மகேஷ் ஊர்ல இல்ல. ரோஜா கிட்ட நம்ம பேசுறதுக்குள்ள டாக்டர் வந்து செல்போனை புடிங்கிட்டாரு. பாவி, அப்ப அந்த சரவண மறுபடியும் மயக்க தெளிஞ்சு உண்மையெல்லாம் சொல்லிட்டா என் குழந்தை கையை விட்டு போயிடுமேடி. இல்ல மேடம், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போன்ல பேசிக்காம நேர்ல சந்திக்காம நான் பாத்துக்கிறேன். அந்த சரவணனை ஒரு வழி பண்றேன். நிச்சயமா? நிச்சயமா மேடம். சத்தியமா? சத்தியமா மேடம். அப்ப ஏண்டி இன்னும் இங்க நிக்கிற? சீக்கிரமா போ. கவிதா, கவலையே வேண்டாம். அந்த அம்மாவுக்கு இப்பதான் கொஞ்சம் உயிர் மேல பயம் வந்திருக்கு. போற வேகத்துல தெரியுது. அட்லீஸ்ட் தான் உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காகவாது அந்த சரவணனோட உயிரை எடுத்துட்டு தான் வருவா. முக்கியமான ரகசியம் எனக்கு தெரியும். என்ன சார் சொல்றீங்க, என்ன ரகசியம்? அது வந்து அது அது ஹலோ அது வந்து ஹலோ சரவணன்,
சொல்லுங்க என்ன ரகசியம்? என் குழந்தை, என் செத்து போன குழந்தைய பத்தி, அத பத்தி என்ன தெரியும்? ஹலோ ஹலோ சொல்லுங்க ப்ளீஸ் சார். எதுக்காக என்ன இப்படி தனியே தவிக்க விட்டுட்டு போயிட்டேன்? இப்ப எங்கடா இருக்கு? உன்னை பத்தி ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொல்றீங்களே, என்னவா இருக்கும்? இப்ப நீ எங்க இருக்க? உன்னை பத்தி என்ன ரகசியம்? என்ன ரோஜா தனியா பேசிட்டு இருக்க? நீங்க என்கிட்ட பேசாதீங்க. ஏன், என்னாச்சு? ஊருக்கு போற ஒரு ஆம்பளை உங்களுக்காக வீட்டுல ஒருத்தி காத்துட்டு இருப்பாளே, அவகிட்ட சொல்லிட்டு போனா தோண வேண்டாம். உண்மையான பாசம் இருந்தா தோணி இருக்கோம். நான் என்ன ஒப்புக்குத்தன மனைவி? ரோஜா தப்புதாமா, திடீர்னு அவசரமா ஒரு கான்ட்ராக்ட், அதான் கிளம்பிட்டேன். எவ்வளவு அவசரம் இருந்தாலும் ஒரு போன் கூட உங்களால பண்ண முடியாது. இங்க பாரு ரோஜா, என் வேலை அப்படி ஸ்கூல் குழந்தை மாதிரி எல்லாத்துக்கும் உங்ககிட்ட காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு டைம் இல்ல, போன் பண்ணல. ஒரு சின்ன விஷயத்தை ஏன் இப்படி பெருசு பண்ணிட்டு இருக்க? நீங்க சின்ன விஷயம் நினைச்சு செஞ்சது என்ன எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு எனக்கு தான் தெரியும். சரி, யாருங்க அந்த சரவணன்? சரவணனா? ஆமா, நேத்து திடீர்னு போன் பண்ணாரு. போன் பண்ணானா சரவணன்? யார் அவரு? யாருன்னு தெரியலையம்மா. அவர் நேத்து திடீர்னு போன் பண்ணி நம்ம குழந்தைய பத்தின ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு லைனை கட் பண்ணிட்டாரு. ஓ, ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அந்த பத்மாவதி நர்சிங் ஹோம் லேப் டெக்னீஷியன் சரவணனா? அவரு கோமால இருந்தாரு, குணமாயிட்டாரா? யாரா, யார் அந்த சரவணன்? அவரே கோமால இருந்தாரு. இல்லப்பா, சரவணன் வந்து பத்மாவதி நர்சிங் ஹோம் ஸ்டாஃப். அந்த செல்வி புகழ்மணி குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் கூட அவர் தான் பண்ணாரு. அவர் யாரோ கார்ல அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. சரியான நேரத்தில் நான் போய் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல சேர்த்திட்டேன். இத்தனை நாளா அவர் கோமால தான் இருந்தாரு. நினைவு தெரிஞ்சோன்னே நான் கொடுத்த போன் நம்பரை வச்சு அவர் என்ன கான்டாக்ட் பண்ணிருக்காரு. மகேஷ், அவர் ஏதோ நம்ம குழந்தைய பத்தின ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவரே அதை சொன்னாரா? ஆமாங்க, என் மனசெல்லாம் பதறுது. வாங்க உடனே அந்த ஹாஸ்பிடல் போய் அந்த சரவணனை பார்த்துட்டு வரலாம். நீருமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஏன் வரவணன்னு சொல்றீங்க? அதுக்கு காரணம் இருக்கு ரோஜா. அந்த லேப் டெக்னீஷியன் சரவணனை யாரோ கார் ஏற்றி கொள்ள பார்த்துருக்காங்க. அது யாருன்னு இது வரைக்கும் தெரியல. இப்ப போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து இந்த சரவணன் வேற குழந்தை ரகசியம் அது இதுன்றான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே நடந்திருக்கு. இப்போ கண்டிப்பா அவனோட எதிரிங்க அவனை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. நான் தான் அவனை காப்பாத்தேன்னு தெரிஞ்சா என் உயிருக்கும் ஆபத்து. இந்த நேரம் பார்த்து நீ அங்க வரேனா உனக்கும் ஆபத்துமா. அதனாலதான் சொல்றேன். என்ன பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா ரோஜா, எனக்கு கவலை இருக்கு. தயவு செஞ்சு இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ பொறுமையா இருந்துதான் ஆகணும். நம்ம குழந்தை ரகசியம் என்னன்னு கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரம் கண்டுபிடிப்பீங்கல்ல? அந்த சரவணன் என்ன உடனே போய் பாப்பீங்களா? ஆமா ஆமா ஆமா, போதுமா. சரி, ஆனா நாளைக்குள்ள நீங்க அவர்கிட்ட பேசலனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏண்டா, எங்கடா நேத்துல இருந்து ஆளை காணோம்? எதுக்கு வீட்டுக்கு வரல? இல்லப்பா, ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை, அதான் சொல்லிக்காம திருச்சிக்கு போயிட்டு வந்தேன். அப்படி என்ன தலை போகிற அவசரம் கொண்டாடி கூட சொல்லாமல் போகிறது? அம்மா, நீ உண்மையிலே திருச்சிக்கு போனியா? ஆமாப்பா, ஏன் அப்படி கேட்குறீங்க? ஏன் கேட்டேன்னா உன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான். அப்பா, எனக்கு உன் மேலே சந்தேகம் தாண்டா. நீ திருச்சிக்கு போல. அப்பா, என்னை மூட் அவுட் பண்ணாதீங்க, பேசாமல் உள்ளே போங்க. இப்போ போகிறேன்டா. ஆனால் மறுபடியும் நீ என்னமோ விளையாட ஆரம்பிச்சிருக்கிற. கூடிய சீக்கிரம் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தாராளமா கண்டுபிடிங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ஒன்னு, புத்துக்களை கைவிடுறப்போ எந்த பாம்பும் கடிச்சிடாம பாத்துக்கோங்க, ஜாக்கிரதை. ஏற்கனவே பல பாம்புகள் கடிச்ச வருஷம் என் உடம்புல ஊறி கிடக்குதுரா. உன்னுடைய புது பாம்பு அது என கடிக்கிறதுக்கு முன்னாடி அதை அடிச்சே சாப்பிடுச்சு. நம்ம திருச்சிக்கு போல, ஆனா போனதா பொய் சொல்றது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. இதனால ஏமாத்தவே முடியலையே. என்னடா கிச்சா, நேரமாச்சு, நீ இன்னும் புத்தகம் படிச்சுட்டு இருக்க?
எனக்கு தூக்கம் வருது, நான் உள்ள போய் ரூம்ல படுத்துக்கறேன். சரி ஸ்னேஹா அக்கா, குட் நைட். குட் நைட். டேய், என்ன ராத்திரி நேரத்துல தலைய விரிச்சு போட்டுட்டு? மூதேவி மூதேவி, உள்ள போய் படுப்போ. நான் உள்ள போக மாட்டேன், எனக்கு உள்ள போனா தூக்கம் வர மாட்டேங்குது. நீ இங்க படுத்தா எனக்கு தூக்கம் வராது. மாட்டேன், நான் உள்ள போக மாட்டேன், இங்க தான் தூங்க போறேன். டேய், உள்ள போன் சொல்றேன்ல, உள்ள போய் படுப்போ. ஓகே, குட் நைட் அத்தா. ஐயோ, நீ குட் நைட் சொன்ன லட்சணம் கரண்டே போச்சு. கரண்ட் எப்ப வரும்னு தெரியலையே. இந்த புழுக்கத்துல தூக்கம் வேற வரவே வராது. முதல்ல விளக்கேத்துற. குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கே, மெழுகு பத்தி எங்க இருக்குன்னு தேட. இந்த வீட்ல எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதே. இந்த வீட்ல நான் எங்க இருக்குன்னு தெரியும், என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்க தெரியும். ஆ, அது தெரியும். என்னடா நேரம் கேட்ட நேரத்துல அவ கூட சண்டை போட்டு? சார் சார், பிச்சை யார் இந்த நேரத்துல? யார் நீங்க? நான் எலக்ட்ரீஷியன், ஈபில இருந்து வரேன். டிரான்ஸ்ஃபார்மர்ல வேலை நடந்துட்டு இருக்கு. உங்க ஃபீஸ் கேரியர மாத்தணுங்க. இந்த பக்கம் தான். சரிங்க, நான் மாத்திடுறேன். மெழுகு பத்தி வேணுமா? வேண்டாமா, என்கிட்ட டார்ச் இருக்கு. ஓ சரி, நான் போய் மாத்திடுறேன், நீங்க போங்க. நீங்க போங்க. பரவாயில்லையே, கரண்ட் கட் ஆனது ஈபிக்காரங்க கரெக்டா வராங்க. கிச்சா, அவர் புதுசா வீட்டுக்கு வந்திருக்காரு, எப்படி வழி தெரியும்? நீ எலக்ட்ரீஷியனோட போக வேண்டியதானே? அவருக்கு தான் தெரியும் என்னன்னு. விட, நான் போய் அங்க என்ன பண்ண போறேன் பாத்து பாரு. அத்தா, ஏய் சி, சும்மா இரு, டென்ஷன் பண்ணிட்டு. கேரேட மாத்திட்டேன், உடனே சப்ளை கொடுத்துறேன். ஆ, ரொம்ப தேங்க்ஸ். நான் என் கடமையை தானே செஞ்சேன். ஏ கிச்சா, இங்க வா. என்ன ஸ்னேகா, அவர் வரும்போது கையில ரெண்டு பை எடுத்துன்னு வந்த மாதிரி இருந்தது, இப்போ ஒரு பை தான் இருக்கு. அட விடுங்க ஸ்னேகாக்கா, இருந்தா இருந்துட்டு போட்டுமே, கடிச்ச வரைக்கும் லாபம். என்ன பிரியா அதுக்கு? அப்பா, சரி கிச்சா, நான் போய் படுத்துக்கிறேன். ஆ ஓகே, குட் நைட். ஸ்னேகா, இவளையும் இழுத்துட்டு போ. சரி, என் கூட வா. ஐயோ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க, இன்னொரு நாள் மாட்டிக்குவீங்க. குட் நைட் அத்தா, போலாம். உள்ள போய் பேசலாமா இல்ல ஸ்டேஷனுக்கு வரீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீங்க உள்ள வாங்க இன்ஸ்பெக்டர்.
வேற ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் வக்கணையா திங்கிற கோழி. நீங்க வாய் முடின்னு கொஞ்சம் பேசாம இருங்க. நாயாண்டி வாய் முடின்னு சார், என்ன சார் இது அநியாயம்? நடு ராத்திரியில இப்படி கும்பலா வந்து ஒரு பொண்ணு கிட்ட கலட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் பாத்துட்டு சும்மா இருக்கீங்களே. தப்பு பண்ண ராத்திரி 12 மணி ஆனாலும் விசாரிக்காதான்டா செய்வாங்க. 1 லட்சமா 2 லட்சமா 7 லட்சம் ரூபாய் பணம் நீ குடுப்பியா? 1 லட்சத்துக்கு 1 வருஷமே நீ 7 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? யார் தப்பண்ணாங்க? இன்ஸ்பெக்டர் இந்த ஆள் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்ல. நீங்க என்கொயரி பண்ண வந்திருக்கீங்களா இல்ல இவர் வந்திருக்காரா? அதுக்குள்ள தீர்ப்பு எழுதிட்டாரு நாங்க திருடிட்டோம்னு. இந்த நாட்டாமை எல்லாம் தில்லை ஸ்தானத்தோட நிறுத்திக்கோங்க. எப்படி சார் பேசாம இருக்க முடியும்? குடுக்கிற மாதிரி கொடுத்து பின்னாடி ஆளுங்களை வச்சு அந்த 7 லட்சம் ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டா கோவம் வராதா? உழைச்சு சம்பாரிச்ச பணம் சார் அது. அடுத்தவங்க பணத்தை திருடுற சின்ன புத்தி எனக்கு கிடையாது. மோதறதுன்னு வந்துட்டா நேரடியா மோதிருவேன். உன்ன மாதிரி முதுகு பின்னால எல்லாம் குத்த மாட்டேன். எந்த அடியால வச்சோ நான் 7 லட்சத்தை திருடல. சரிமா, 7 லட்சம் இந்த வீட்டுல தான் இருக்குன்னு டவுட்டா இருக்கு. வீட்டை சோதனை போடலாமா? சோதனை போட நான் விட மாட்டேன். மிஸ்டர் சர்ச் வாரண்ட் கையில இருக்கு. எங்க காட்டுங்க? குடுங்க பேப்பரை. எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் நம்மள தேட விடுவான். ஓஹோ, ஒரு முடிவோடு தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. போய் நல்லா தேடுங்க. எனக்கு எந்த பயமும் இல்லை. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயப்படணும். நான் ரத்னசாமிக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது, அது உண்மை. அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து நான் என் கடனை நேர் செஞ்சுட்டேன், அதுவும் உண்மை. இப்போ எந்த அடியாளையும் அனுப்பி நான் அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை திருடலை, அதுவும் உண்மை. போய் தேடிக்கோங்க. கான்ஸ்டபுள், நீங்கள் இந்த ரூமுக்கு போங்க. நீங்கள் அந்த ரூமுக்கு போங்க. ம், இங்க இருந்தா தானே உனக்கு கிடைக்கும். பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர், தப்பா வாழணும்னு எங்க ஸ்னேகா நினைச்சிருந்தா 7 லட்சம் என்ன? 7 கோடி கூட ஒரே மாசத்துல சம்பாதிக்க முடியும். ஆனா ஸ்னேகா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. அவளுக்குன்னு சில நியாய தர்மங்களை வளர்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. கிச்சா, இதெல்லாம் சத்தியத்துக்கு வர சோதனை, தாங்கித்தான் ஆகணும். நன்னா தேடுங்கோ. 7 லட்சம் இல்ல, 70 ரூபாய் கூட கிடைக்காது. நாங்களே வடா வத்தல் போட்டு வயிற்று கழுவிட்டு இருக்கோம். இப்படி நடுராத்திரில வந்து 7 லட்சம் 7 லட்சம் வயிற்றுல கலப்புறீங்களே. உங்க வீட்டுல யாராவது பூந்து உங்க அக்கா தங்கச்சி டிஸ்டர்ப் பண்ணா சும்மா விட்டுருவீங்களா? ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதீங்கம்மா, நான் என் கடமைதான் செய்யறேன். சார், பணம் எதுவும் இல்ல சார். இல்லையா? என்னது, பணம் எதுவும் இல்லையா? நல்லா தேடியாமா? 100 முறை தேடிப்பாரு, பணம் இங்கதான் இருக்கான். என்ன இன்ஸ்பெக்டர் இப்ப என்ன சொல்றீங்க? நான் என் கடமைதாமா செய்யறேன். எது சார் உங்க கடமை?
அந்த முள்ள மாதிரி முடிச்சு ஊக்கி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ராத்திரி வேலையில ஏன் வீட்டுல வந்து கலாட்டம் பண்ண அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஏழைங்களுக்கு ஒரு நியாயம், பணக்காரங்களுக்கு ஒரு நியாயமா? அப்புறம் எங்க பாவனை உங்களை சும்மா விடாது சார். மிஸ்டர் ரத்னசாமி, பணம் கிடைக்கல, கிளம்பலாமா? என்ன சார், அதுக்குள்ளயா? இருங்க பாப்போம். என்ன ரத்னசாமி, ஒரு பொய்ய சொல்லிட்டு முகத்துல அசிங்கம் பூசின்னு நிக்கிற, வெக்கமா இல்ல உனக்கு? சார், பணம் கிடைச்சிருச்சு சார். பணம் கிடைச்சிருச்சா? ம் சார், போங்க. பணம் கிடைச்சிருச்சா? வாங்க. இது என்ன? இந்த பணத்துக்கு என்ன பதில் சொல்ற? தகர டப்பால வச்சு பரன் மேல வச்சா தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த பணம் இங்க வர வாய்ப்பே இல்ல. ஏய், இதுக்கு மேல பேசாதடி. பணத்தை திருடலன்னு ஆள் ஆளுக்கு வாய் கொழுப்படுத்து பேசுறீங்களே, இப்ப என்ன சொல்றேன்? மூஞ்சில அசிங்கத்தை பூசிக்கிட்டது யாரடி? இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறது யாரு? இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் இந்த பணத்தை திருடல. ஆனா இந்த பணம் இந்த பை கிச்சா, இது அந்த எலக்ட்ரீஷியன் கொண்டு வந்த பை மாதிரியே இல்ல? ஆமா சார், செத்த நேரத்துக்கு முன்னால கரண்ட் போயிடுது. அப்போ ஒரு எலக்ட்ரீஷியன் கையில இந்த பையோட வந்தாரு. ஆமா சார், அதுதான் உண்மை சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். போய் அந்த பக்கம் நடமா ஸ்டேஷனுக்கு. இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட விசாரிக்கணும் சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வீராப்பா பேசின, இப்ப பணம் கிடைச்ச உடனே சுதி இறங்குதோ ஓமா ஸ்டேஷனுக்கு? இல்ல சார், சத்தியமா தான் சொல்றேன், நாங்க இந்த பணத்தை எல்லாம் திருடல. ஒண்ணும் தெரியாத பாப்பா ஓடி போய் போட்டுக்கிட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி பணத்தை பதுக்கி வச்சுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன நடிப்பு நடிக்கிறாயா? இந்த நடிப்பெல்லாம் நமக்கு வராதுங்க. ரத்னசாமி போற நிறுத்து, இதெல்லாம் போவேல தான். எனக்கு நல்லா தெரியும், என்ன மாட்டி விடணும்ன்றதுக்காகவே ஆள் அனுப்பி இந்த பணத்தை என் வீட்டுல ஒளிச்சு வச்சு. ஜெகமோகினி, ஜெகஜால கில்லாடி, நீ கொஞ்ச நாள் உள்ள இரு, அப்பதான் உனக்கும் புத்தி வரும், இந்த ரத்னசாமிய பத்தியும் தெரியும். நீங்க உங்க வேலைய பாருங்க இன்ஸ்பெக்டர். என் செல்லம் அரெஸ்ட் ஆகுறத என்னால பார்க்க முடியாது. உன்னை அரெஸ்ட் பண்றேன், நடமா ஸ்டேஷனுக்கு. அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள், ஸ்னேகா,